ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டமடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹைட்ரோபோனிக்ஸ், அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம எப்படி செடி வைக்க போகிறோங்கிறது தான். ஹைட்ரோபோனிக்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக அந்த வாட்ரு வந்து அதுவே இழுத்துக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி, அண்டு இன்னொன்று வந்து வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், அதிலிருந்து நம்ம செடி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் காட்ட போகிறது ஃபஸ்ட்டு டைப் தான். அடுத்த வீடியோவில் வந்து அந்த செகண்ட் டைப் எப்படின்றத நான் காட்டுறேன். சரி வாங்க, இப்போ என்ன ஹைட்ரோபோனிக்ஸில் செடி எப்படி இருக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி, ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். இந்த டெக்னாலஜிக்கு இந்த வாட்டர் கேன் வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த பாதியில் வந்து மண் மிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த பாதியில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்குள்ளார வந்து நம்மளுக்கு ஒரு தண்ணி வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு அதுக்கான நூல், உங்ககிட்ட ஏதாவது கயிறு, ஏதாவது கயிறு மாதிரி இல்லை ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஏதாவது துணி அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. இப்போ நான் இது கயிறு வைக்க போகிறேன். சரி ஓகே, நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. வாங்க, இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வாட்டர் பாட்டில் வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இதில் வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம், அண்டு இதில் வந்து நான் மண் மிக்ஸ் பண்ண போகிறேன். மண் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கயிறு ஒன்று எடுத்துக்கோங்க. கயிறு வந்து இதுக்குள்ளே விடுங்க. இந்த மாதிரி கயிறு வந்து நம்மளுக்கு வந்து வெளியே இருக்கணும், உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கயிறு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும் கயிறு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே கையை வச்சுக்கிட்டு மண்ணை வந்து இதில் மிக்ஸ் உள்ளார விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா கோகோ பீட்டு அண்டு செம்மண், உரம், இது எல்லாமே இந்த இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தக்காளி செடி வளர்ந்துருக்கு, நான் அதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறேன், ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சுருங்க. அதாவது இப்படி வச்சுட்டிங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக இது உறிஞ்சிக்கும். நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த தண்ணி வந்து இதுலேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இது உறிஞ்சிக்க வேணுங்கிற தண்ணியை நீங்கள் இது அப்பப்போ தண்ணி மட்டும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். இது ஒரு டைப் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ் இது. நான் அடுத்த டைப்பில் வந்து வாட்டர் ஃப்ளோவில் எப்படி ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது தண்ணி கொஞ்சமாகவே இருக்கட்டும், இந்த இது மட்டும் அதில் டச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா இதில் இருக்கிற மண் இதில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மேலே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் செடி வளர்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வளரும். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு ஏதாவது அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொட்டமாடி. Bye.